முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் 5வது ஆண்டு நினைவு நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பில் உள்ள அவருடைய தேசிய நினைவகத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் அரசு சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அப்துல் கலாமின் குடும்பத்தினர் மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் அங்கு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையிலும் அவர்கள் கலந்து கொண்டனர். அவரது நினைவு தினத்தை ஒட்டி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் அப்துல் கலாமின் நினைவிடம் மலர்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அப்துல் கலாம் நினைவு நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை சார்பில் 1200 மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டன. டிஐஜி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் முன்னிலையில் ராமநாதபுரம் சரக டிஐஜி மயில்வாகனன் மரக்கன்றுகள் நடவு செய்யும் பணியை தொடங்கி வைத்தார். மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம், டிஐஜி அலுவலகம், டிஎஸ்பி அலுவலகம் மற்றும் காவல் நிலையங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இதற்கிடையே கொரோனா பரவல் காரணமாக பொதுமக்கள் எவரும் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்படவில்லை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.